தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 2ஆம் தேதி கார்த்திகை மாதம் 2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் நாங்கள் வழமை போல தினக்குரல், விளம்புரி, உதயன் பத்திரிகைகளை பார்வைக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். முதலில் விளம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, கோட்டா அரசை நீக்கி புதிய அரசை உருவாக்குவோம் என்று எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது சிங்கள ராவய அமைப்பு. கோட்டாபய அரசாங்கத்தை அதிகாரத்திலிருந்து நீக்கி புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம் என சிங்கள ராவய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சிங்கள ராவயவின் தலைவர் அக்மீமென தயாரத்தின தேரர் இந்த எச்சரிக்கையை நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது விடுத்திருக்கிறார். தொடர்ந்தும் ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க தாம் தயாரில்லை என்று குறிப்பிட்ட தேரர், அரசாங்கம் தேசிய வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாடு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் அரசு பணியாளர்களுக்கு வேதனங்களை வழங்குவதற்கு கூட இயலாத நிலை இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படலாம். எனவே இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஆதரவு கொடுக்காமல் அதை நீக்கி புதிய அரசை உருவாக்குவோம் என்று சிங்கள ராவய அமைப்பினுடைய தலைவர் அக்மீமென தயாரத்தின தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஜனாதிபதி கோட்டாவுக்கு எதிராக கிளாஸ்கோவில் மாபெரும் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரின் ஸ்கொட்லாண்ட் வருகையை எதிர்த்தும் மாபெரும் கண்டன போராட்டம் ஒன்று நேற்று புலம்பெயர் ஈழ தமிழர்களால் கிளாஸ்கோவில் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் விரிவாக பார்ப்போம். 2021 அக்டோபர் 31 முதல் 2021 நவம்பர் 12 வரையில் கிளாஸ்கோவில் நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையில் 2021 காலநிலை மாற்ற மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஸ்கொட்லாந்திற்கு சென்றுள்ளார். அவரின் அந்த வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல்வேறு வழிகளில் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். அந்த வகையில் நேற்று மாநாடு இடம்பெறும் வளாகத்திற்கு அண்மையில் மாபெரும் போராட்டத்தை ஈழ தமிழர்கள் முன்னெடுத்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், ராஜபக்ச ஒரு போர் குற்றவாளி, மனித உரிமைகளை மீறுபவர், இனப்படுகொலையாளியை கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்போராட்டத்தில் தமிழ் அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததாக அந்த செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனோடு தொடர்ந்து பார்க்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நாடு முழுவதும் மின்சார சபை ஊழியர்கள் இன்று போராட்டம் என்றொரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கலாம். நாளை தான் நாடு முழுவதும் மின்சார சபை ஊழியர்கள் போராட்டம் என்று உட்பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று முற்பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். நாடு முழுவதும் உள்ள மின்சார சபை ஊழியர்கள் நாளை 3ஆம் தேதி புதன்கிழமை கொழும்பில் ஒன்று கூடி பெரும் போராட்டத்தை நடத்தவுள்ள நிலையில் நாட்டில் 48 மணி நேரங்களுக்கு மின் விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்படலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏதேனும் காரணங்களினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதனை சரி செய்ய போராட்ட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 48 மணி நேரங்களுக்கு ஊழியர்கள் யாரும் வர மாட்டார்கள் என இலங்கை மின்சார சபையின் ஒன்றிணைந்த கூட்டு தொழிற்சங்கத்தின் இணைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை காலை கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசும்போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான போராட்டத்தால் கரவிலப்பட்டி ஜுகதனவி மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் அமெரிக்க நிறுவனத்துடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும் என நம்புகிறீர்களா என்று கேட்டபோது, அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்ப்பை வெளியிடும் போது அரசாங்கம் நிச்சயமாக அதற்கு செவி சாய்த்தே ஆக வேண்டும் என்று பதிலை ரஞ்சன் ஜெயலால் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் நாளை ஆரம்பிக்கின்றவர்களுடைய போராட்டம் தற்செயலாக இந்த போராட்டத்தினால் ஏதேனும் காரணங்களினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதனை சரி செய்ய இந்த போராட்ட கால பகுதியில் கிட்டத்தட்ட 2 நாட்கள் 48 மணித்தியாலங்களுக்கு எந்த ஊழியர்களும் கடமையில் ஈடுபட மாட்டார்கள். எனவே மின்சாரம் அவர்களுடைய போராட்டத்தின் போது தடைபடக்கூடாது என்று நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம். அப்படி தச்சலாக ஏதாவது காரணங்களால் மின்சாரம் தடைப்பட்டால் அதனை சரி செய்து மீண்டும் மின்சாரத்தை வழங்க அவர்கள் தயார் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த 2 நாளும் 48 மணித்தியாலங்களும் போராட்டத்தில் இருப்பார்களாம். இன மத பாகுபாடு தேவையில்லை, அனைவரும் இலங்கையர்கள் தான் என்கின்றார் ஞானசார தேரர். நல்ல கருத்தாக இருக்கிறது. பார்ப்போம்.
ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயலணிக்கு தமிழ் பிரதிநிதி ஒருவர் அவசியம் என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் கலகூடத்தை ஞானசாரர் தெரிவித்தார். இந்த செயலணி தொடர்பில் காணொலியூடாக நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் தரப்பினர் தங்களுக்கான வாக்குகள் குறித்து தான் கவனம் செலுத்துகிறார்களாம். வடக்கு கிழக்கில் மத ரீதியிலான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. எனினும் தெற்குடனான மத பிரச்சனை குறித்து கருத்துரைக்கின்றனர். தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை நாம் நன்கு அறிந்துள்ளதாகவும் கூறிய ஞானசார தேரர் தற்போது அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாம். ஆரம்பத்திலேயே அதிலுள்ள குறைபாடுகளை கூறி பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் முதலில் அதன் திட்டங்களை வகுப்பது முக்கியமானதாகும். அதே நேரம் நாட்டில் சிறுபான்மை என்று ஒரு இனம் இல்லையாம். நல்லா இருக்கு வாசிக்கின்ற பொழுதே. இலங்கையர்கள் என்ற இனம் மாத்திரமே இருப்பதாகவும் இன ரீதியாக யாரையும் பிடித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பொதுப்பில சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கள்ளக்கூடத்தை ஞானசார தேரரே தெரிவித்திருக்கிறார். ஞானசார தேரரே எல்லா தேரர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி செயலணியில் தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகளின் நியமனம் அவசியமற்றது என்றும் சொல்லியிருக்கிறார். ரெண்டு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். உள்ளிருக்கு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியில் தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகளின் நியமனம் அவசியமற்றது. ஏனெனில் மூவின மக்களின் அரசியல் மற்றும் மதம்சார் பிரச்சனைகளை நாம் நன்கு அறிவோம். ஒரு சில காரணிகளை அடிப்படையாக கொண்டு முஸ்லீம் பிரதிநிதிகள் செயலணியில் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். தமிழ் உறுப்பினர்கள் நியமனத்தில் சிக்க நிலை காணப்படுகிறது. அதாவது கண்டியில் உள்ள ஒருவரை நியமிப்பதில் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் விரும்புவதில்லை. ஆகவே எதிர்வரும் காலத்தில் செயலணியின் உறுப்பினர் நியமனம் பரிசீலனை செய்யப்படும். தமிழ் பிரதிநிதிகள் இல்லை என போர்க்கொடி தூக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் இந்துக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கட்டாய மதமாற்றம் தொடர்பிலும் மதமாற்றம் தடை சட்டம் தொடர்பிலும் ஏன் இதுவரை கவனம் செலுத்தவில்லை? இவ்வாறு ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் கள்ளக்கூட அத்தை ஞானசாரர் தெரிவித்திருக்கின்றார். அதுவும் நல்ல கேள்விதான். ஆனால் ஒரு தமிழரை போடுவோம், அதில் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் எல்லாரும் ஒரு இலங்கையர்களான் என்று சொன்ன ஞானசார தீரர் பின்பு தமிழர் தேவையில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். முஸ்லீம்களும் தேவையில்லை என்று சொல்லியிருக்கின்றார். சரி, பாப்போம் அவருடைய சட்டத்தை. நாங்கள் பிறகு அந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது மற்றைய பிரச்சனைக்கு செல்வோம். தமிழ் தேசிய பிரச்சினைக்கு 13வது திருத்த சட்டத்தை தீர்வாக கொள்ள முடியாது. தமிழ் அமெரிக்கர்கள் குழு அதை தெரிவித்திருக்கிறது. 13வது திருத்தம் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக கொள்ள முடியாது, ஏற்க முடியாது என ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. 13வது திருத்தம் அதன் வழிவந்த மாகாண சபை ஆட்சி முறை தமிழர்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கான நில ஆக்கிரமிப்புகள், நிலப்பறிப்புகள், ஈழத்தமிழர் தாயகத்தின் இனப்பெரம்பலை மாற்றி அமைப்பதற்கான குடியேற்றங்கள், தமிழ் தேசத்தின் கட்டமைப்புகள் மீதான அழிப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றில் எதையும் தீர்ப்பதாக இல்லை. தீர்க்க வலுவற்றது என்பது தமிழர்கள் நலன்களை உண்மையாக விரும்பும் அவருக்கும் தெரிந்ததே எனவும் ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 13வது திருத்தத்தின் மூலமாக தமிழர்களின் அடிப்படை பிரச்சனைகளான நில ஆக்கிரமிப்புகளோ நிலப்பறிப்புகளோ ஈழத்தமிழர் தாயகத்தின் இனப்பெரம்பலை மாற்றி அமைப்பதற்கான குடியேற்றங்கள் சம்பந்தமாகவோ தமிழ் தேசத்தின் கட்டமைப்புகள் மீதான அழிப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றிலோ எதையும் தீர்க்கக்கூடிய சாசனம் இல்லை 13வது திருத்தத்தில். பின்னர் எதற்காக அது வேண்டும் என்று அவர்களுடைய கேள்வி இருக்கிறது. 13வது திருத்தமும் அதன் கீழான மாகாண சபை முறைமையும் 34 வருடங்களாக அமலில் உள்ளது. போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை தவிர 13வது திருத்தத்தில் கூறப்படுகின்ற அதிகாரங்கள் மாகாண சபைகளிடமிருந்து முற்றாக பறிக்கப்படவில்லை. ஆனாலும் வடக்கு மாகாண சபையால் சிங்கள அரசின் இன அழிப்பு முயற்சிகளை தடுக்க முடியாதது மட்டுமல்ல, முதலமைச்சர் நிதியமொன்றை கூட உருவாக்க முடியவில்லை. சிங்கள பேரினவாதத்தை பாதுகாத்து வருகின்ற ஒற்றையாட்சியின் கீழ் வரும் எந்த ஒரு அரசியல் தீர்வும் தமிழர்களின் மீதான சிங்கள அரசின் இன அழிப்பை தடுக்கும் வலுவை கொண்டிருக்காது என்பதும் தெரிந்ததே என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஈழத்தமிழர் தாயகத்தின், அதாவது அதை அந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் குழு என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று அதை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் மற்ற செய்திகளாக, கூட்டு அரசாங்கம் என்றால் இணைந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும், தனித்தனியே சிந்தித்து செயலாட்டக்கூடாது என்று வாசுதேவன் ஆணையக்காரர் சொல்லியிருக்கின்றார். அனைவரும் இணைந்து கூட்டு அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்பதனால் நாட்டின் முக்கிய விடயங்கள் எல்லாம் கூட்டாக தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே தமது கருத்து என
நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார சொல்லியிருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கூட்டு பொறுப்பு என்பது ஒன்றும் கூட்டுப்பணி அல்ல என்றும், சில விடயங்களுக்கு பழிவாங்கும் வகையில் பேசுவது ஏற்புடையது அல்ல என்றும் வாசுதேவ நாணயக்கார சொல்லியிருக்கின்றார். பொறுப்பு என்றால் என்ன என்பதை யாரையும் விட எங்களுக்கு நன்றாக தெரியும். இதையும் அவர் தான் கூறியிருக்கிறார். அமைச்சர்களான விமல் வீரவங்ச, உதய கமன்பில்ல மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோருக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர கரியவசம் தெரிவித்த கருத்து தொடர்பில் கருத்துரைக்கும் போதுதான் வாசுதேவ நாணயக்கார இவ்வாறான பதிலை சொல்லியிருக்கின்றார். கூட்டு அரசாங்கம் என்றால் எல்லோரும் இணைந்து செயற்படுவது தான், தனித்தனியே முடிவெடுப்பது அல்ல. பொறுப்பை பற்றி எங்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை, பொறுப்பை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஐஎஸ் தீவிரவாதத்துடன் தொடர்பு என்ற சந்தேகத்தில் 702 இலங்கையர்கள் விசாரணைக்குட்படுத்தப்படுகிறார்களாம். இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள பலம் வாய்ந்த ஐஎஸ் உறுப்பினர் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் 702 இலங்கையர்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் நேற்று அறிவித்துள்ளது. ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த முகமது சம்சுதீன் அண்மையில் இந்திய அரசு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். 702 இலங்கையர்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக அவரது வாட்ஸ்அப் கணக்கில் தகவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஒரு அபாயகரமான செய்தியாக இருக்கிறது. 702 பேர் ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டு முக்கியமானவர்களுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில். தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெறும்படி நினைக்கின்ற இது சம்பந்தமான முடிவுகளை நாங்கள் அடுத்தடுத்த செய்திகளில் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அதேபோல் மற்றைய செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள், காணி அபகரிப்புக்கு எதிராக கீரிமலையில் இன்று எதிர்ப்பு போராட்டம் இடம்பெறுகிறதாம். தமிழ் மக்களின் காணி அபகரிப்புக்கு எதிராக யாழ்ப்பாணம் கீரிமலையில் இன்றைய தினம் எதிர்ப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளது. யாழ் கீரிமலையில் கடற்படையின் தேவைகளுக்காக தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள், தமிழ் மக்களுக்கு சொந்தமான சுமார் 6474 ஹெக்டேர் காணிகளை சுவீகரிப்பதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை அளவீட்டு பணிகள் இடம்பெறவுள்ளது. கீரிமலை நகுலேஸ்வரம் J226 கிராம சேவகர் பிரிவில் இன்று காலை 8:30 அக்குறித்த காணி சுவீகரிப்பிற்கான அளவீட்டு பணிகள் இடம்பெற உள்ளது. காணி உரிமையாளர்களின் ஒப்புதல் இல்லாமலேயே அளவீட்டு பணிகள் இடம்பெற உள்ள நிலையில் காணி அளவீட்டை தடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது யாழ்ப்பாணம் கீரிமலை J226 கிராம சேவகர் பிரிவில் நகுலேஸ்வரம் கிராம சேவகர் பிரிவில் தான் இன்று காலை 8:30 அந்த நடவடிக்கை இடம்பெற உள்ளதாகவும் அதற்கான போராட்டங்கள் தயார்படுத்தலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் முல்லைத்தீவு ஆண்டான்குளத்தில் வயலுக்கு சென்றொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்ற செய்தியொன்று, முல்லைத்தீவு ஆண்டான்குளம் பகுதியில் விவசாய நடவடிக்கைக்கு சென்ற குடும்பஸ்தர் சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளார். பூதன் வயல் முள்ளியவளையினைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான வேலாயுதம் ரவிச்சந்திரன் வயது 36 என்ற விவசாயி தான் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். பாம்பு தீண்டி குறித்த விவசாயி உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள், தீபாவளி கொத்தணி ஏற்படலாம், ஹேமந்த் ஹேரத் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நாட்டில் மீண்டும் தீபாவளி கொத்தணி ஒன்று உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நாட்டில் கடந்த ஒரு வாரமாக கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கை வீழ்ச்சியில் மந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே தீபாவளி பண்டிகை, திருமண வைபவங்கள் மற்றும் மரணச் சடங்குகள் உள்ளிட்டவற்றில் பங்கு பெற்றும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு நடைமுறை இங்கே இல்லை என்பது போல்தான் தெரிகிறது. பழைய கோவிட்டுக்கு முன்னர் இருந்த காலம் போல்தான் திருமணங்கள் எல்லாம் நடக்கிறது, நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம். கூட்டங்கள் எல்லாம் ஹோட்டல்கள் வழியே எல்லா இடமும் சரளமாக தாராளமாக நடக்கிறது. நாம் மீண்டும் பழைய முடக்க முறைமைக்கு செல்வதற்கு தயாராகிறோமா என்ற அச்சம் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். அல்லது நாடு என்ற ரீதியில் முன்னோக்கி செல்கிறோமா என்பதை நாம் அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயற்படுவதன் ஊடாகவே தீர்மானிக்க முடியும் என்றும் வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் வலியுறுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தீபாவளி கொத்தனை உருவாகலாம் என்ற செய்தியாக அது எச்சரிக்கையான செய்தியாக விடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மீனவர் பிரதிநிதிகள் இந்திய தூதுவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றார்களாம்.
இலங்கையின் வடபகுதி கடற்பரப்பினுள் இந்திய மீனவர்களது அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையினால் ஏற்படும் பாதிப்புகள் சம்பந்தமாக வடக்கு மீனவர் தரப்பில் இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லேயுடன் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனினுடைய ஏற்பாட்டில் குறித்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றிருக்கிறது. மீனவர்கள் சார்பான பிரதிநிதிகளான வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் சுப்பிரமணியம், உபதலைவர் பிரான்சிஸ் மற்றும் பொருளாளர் மரியராசா, தேசிய மீனவர் நலனுக்கு வடக்கு கிழக்கு இணைப்பாளர் ஆண்டனி ஜெயசுதாசன், முல்லைத்தீவு அன்னை வேளாங்கண்ணி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் அருள்நாதன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையின் போது கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது.